வணக்கம். கோவிடுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இறக்குமதியாளர்கள் கொஞ்சம் என்கொயரிஸ்லாம் அனுப்புவாங்க. அதில் சிறது ஆர்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு. வர்ற என்கொயரிஸ் எல்லாமே என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணிவிடுவேன். கோவிட் சமயத்தில் குறிப்பாக அந்த 2 வருஷம் பெரிய அளவில் எந்த ஒரு என்கொயரியும் வரல. பெரிய அளவில் என்ன வரவே இல்லை. எனக்கும் கூட ஆர்டரு சுத்தமாக கிடையாது. ஆனால் இப்போ வந்து நிலைமை மாறிட்டுருக்குது. பாசிட்டிவாக ஒரு டேர்ன் ஆகிட்டுருக்குதுங்கிறது நல்லா தெரியுது. இந்த வருஷமே கிட்டத்தட்ட 3-4 என்கொயரி வந்தது. எல்லாமே நான் பாஸ் அவுட் பண்ணேன். இப்போ கையில் ஒரு 3 என்கொயரிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். முழுக்க முழுக்க என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 3 என்கொயரி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் கொடுங்க. ஸோ நீங்கள் எப்போ ட்ரைனிங் எடுத்தீங்க, உங்கள் நேமையும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட நம்பரை வந்து பர்டிகுலர் பையருக்கு அனுப்புகிறேன். பையர் வந்து டைரெக்டாக உங்களே காண்டாக்ட் பண்ணுவார். இதில் என்னோடய ரோல் அவ்வளோதான். நீங்களே பையர்கிட்ட நெகோஷியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைடு ஃபிஷ் இண்டஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உலர்ந்த மீன் குடல், இது வந்து மலேசியாவுக்கு தேவைப்படுது. இன்னொரு என்கொயரியும் இருக்குது, அது வந்து பிரேசிலிருந்து வந்திருக்குது. ஸோ ரெண்டு பையர் ஒரே ப்ராடக்டை வந்து கேட்குறாங்க. இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் வேணும் அப்படின்றாங்க. அதாவது மரைன் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, இந்த ஃபிஷ் இண்டஸ்ட்ரீன் அப்படின்றது வந்து எந்த ஃபிஷ்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு என்கொயரி. ரெண்டாவது, மலேசியாவிலேருந்து ஒரு பையர் கேட்டிருக்காரு. அவர் இந்த க்ளே பாட் வந்து கேட்குறாரு. இந்த க்ளே பாட் வந்து பர்டிகுலராக அவர் வந்து மேனுஃபேக்சரர் தான் வேணும் அப்படின்றாரு. ட்ரேடர் வேண்டாம், எனக்கு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வேண்டாம், மேனுஃபேக்சரராக இருக்கணும். நான் வந்து அவங்கக்கிட்டே டைரெக்டாக நான் ஆர்டர் கொடுப்பேன். ரெண்டாவது, நான் வந்து இந்தியாவுக்கு வந்து என்னோடய பர்சனல் கஸ்டமைஸ்டு ரிக்குயர்மெண்ட்டை வந்து அங்கே செய்ய சொல்லி பார்த்துட்டு நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்று. அதனால் க்ளே பாட் மேனுஃபேக்சரர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயோ கோடெல்லாம் இல்லாட்டால் கூட பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் அனுப்புவோம். ஓகே ஆச்சு அப்படின்னா ஐயோ கோடு எடுக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதனால் மேனுஃபேக்சரர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மூணாவது வந்து அதே பையர், அந்த க்ளே பாட்டு வாங்குகிற பையர் வந்து ஜூட் பேக் ஆகிறாரு. இந்த சணல் பை இருக்கு இல்லையா, ஜூட் பேக்கில் நிறைய வெரைட்டிஸ் இன்றைக்கி வந்திருக்கு. ஷாப்பிங் பேக் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுத்து விடக்கூடிய லஞ்ச் பேக்கு, லேடிஸ் ஹேண்ட் பேக்கு, ஒயின் பேக்கு, இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் அவர் வந்து கஸ்டமைஸ்டு ரிக்குயர்மெண்ட் எதிர்பார்க்குறாரு. ஸோ ஜூட் பேக்கை பொறுத்தவரையில் மேனுஃபேக்சரராக இருந்தாலும் ஓகே, மேனுஃபேக்சரருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். பட் ஆனால் பையரோட ரிக்குயர்மெண்ட்டை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும், ரேட்டு வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி தேவை. நீங்கள் இந்தந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியும், நான் இந்த மேனுஃபேக்சரர் அல்லது நான் மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா எனக்கு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். நீங்கள் எப்போ என்னோடய ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்கள் நேமும் கொடுங்க. எல்லா டேட்டாவுமே என்கிட்ட இருக்குது. நான் பார்த்துட்டு டைரெக்டாக உங்கள் நம்பரை தான் நான் பையருக்கு அனுப்புவேன். பையர் நம்பரை உங்களுக்கு யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். ஸோ பையர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு 4-5 சப்ளையர் ஆர் எக்ஸ்போர்ட்டரோட நம்பர் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த நம்பரை கொடுத்துருவேன். அவர் அதிலேருந்து சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசி ஓகேயா இல்லையா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிப்பார். என்னோடய ரோல் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பையர்கிட்ட வந்து பேசிக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இதை கரெக்டாக திருப்பி ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க. எதுக்கு சப்ளையர் வேணும், எதுக்கு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வேணும், எதுக்கு மேனுஃபேக்சரர் வேணுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேயா, அவங்க கரெக்டாக வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஃப்ரீ எக்ஸ்போர்ட் செமினார் ஆன்லைன் மூலமா நடக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃப்ரீ செமினார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.